Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARP Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். சிங்கப்பூருக்கு வந்து குவாரண்டைன்ல முடிச்சு நான் வீட்ல இருந்து அப்லோட் பண்ற ஃபர்ஸ்ட் vlog இது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட இந்த டேயை நான் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த வீகன் காஃபியோட தான். என்னோட காஃபியை நான் ஆல்மண்ட் மில்கோட சேர்ந்து தான் சாப்பிட போகிறேன். அண்ட் இந்த காஃபி ரொம்ப க்ரீமியாக, ரிச்சாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப கேலரி கம்மியாகவும் இருக்கும். ஸோ டயட் பண்ணுறவங்களுக்கு இந்த காஃபி ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் எக்ஸ்பெஷலி நீங்கள் கோல்ட் காஃபி லவராக இருந்தால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ஒன்ட் பி டிசப்பாயிண்டட். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் பிரேக்ஃபாஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ண கோதுமை அடை. அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இப்போ ஃப்ளாஷ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் டயட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். அதில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணான்னு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டே இன் மை வ்ளாக் வந்து ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான். ஸோ ஃப்ரைடேனா யூஸ்வலாக மட்டன், சிக்கன் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. பட் 3 to 4 months நானும் அம்மா ஊரில் இருந்ததுனால என் ஹஸ்பண்டும் சரி என் ஃபாதரும் சரி ஒரே சிக்கன் மட்டனாக சாப்பிட்டு சளிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஃபிஷ் இன்றைக்கி வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் ஃபிஷ் தான் சமைக்க போகிறேன், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிங் ஃபிஷ் ஃப்ரை. யூஸ்வலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நான் கிங் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான ஸ்பைஸ் எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைஸ் மட்டும் தான் நான் குக் பண்ணேன். ஃபிஷ் கறி வந்து அம்மா தான் செஞ்சாங்க. ஸோ அம்மாவோட ஃபிஷ் கறி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள்.
ஃபிஷ் கறி பார்க்கும்போது ரொம்ப யம்மியாக இருக்கு இல்லையா? அண்ட் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. அம்மா ஃபிஷ் கறி வச்சிட்டு இருக்கும் போதே நான் ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம சங்கரா மீனுன்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கிங் ஃபிஷ் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதாவது கிரேவியில் குழம்புல எது வேணாலும் சாப்பிடுவாங்க, பட் ஃபிஷ் ஃப்ரைன்னு வந்துட்டால் அவங்களுக்கு கிங் ஃபிஷ் தான் கொடுக்கணும். ஸோ என்னோடய ஃபேவரட் வந்து இந்த ஸ்னாப்பர் ஃபிஷ் தான். ஸோ அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கான ஸ்பைஸ் எல்லாமே இந்த கிளிப்போட ஸ்டார்ட்டில் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அம்மாவோட ஃபிஷ் கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 90% குக் ஆகிட்டு இருக்கும் போதே நான் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லஞ்செலாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டயத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போய் வெளியே போயிருக்கோம். ஏன்னா நான் லாக்டவுனில் ஊரில் மாட்டிக்கிட்டேன், அவங்க இங்கே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெய்னியான ஒரு வெதர், கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் டாக்ஸியில் போகிறதுக்கு பயமாக இருந்ததுனால நானும் என் ஹஸ்பண்டும் சரி பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் மழையை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா பஸ்ஸும் வந்துருச்சு. நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மாலுக்கு தான் போயிருந்தோம். ஒரு 5 to 10 minutes இந்த மாலை ரீச் பண்ணிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து இந்த ஸ்கெச்சர்ஸ் ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். இப்போ வந்து கிளியரன்ஸ் சேல் நடத்துகிறாங்க. அண்ட் அது ஆனுவல் சேலாக இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஒரு $150 விற்கிற ஷூஸ் எல்லாமே 65, 79 இந்தமாதிரி ரேஞ்சஸில் இருந்தது. அதை விட லோவாக கூட இருந்தது. அண்ட் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இப்போ இருந்தீங்கன்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஸ்கெச்சர்ஸ் ஷோரூமை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ டூ செக் இட் அவுட். ஸ்கெச்சஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச பிராண்ட்ங்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே ஆளுக்கு 2 பேர் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் எந்த ஷூஸ் வாங்கணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஷூஸ் வாங்கி முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் இந்த வாலெட் ஷாப்புக்கு தான் போனோம். என் பேரை போலவே இது த வாலெட் ஷாப்னு இருக்கு இல்லையா, இந்த பேரை போலவே வந்து இது ஒரு வாலெட்க்கான ஒரு ஷாப் தான். வாலெட், ஸ்லிங் பேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் ரேண்டம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அங்கே வாங்கின ஷூஸ். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒரு ஸ்லிங் பேக் பார்த்துருந்தாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை போய் வாங்குறதுக்காக சேல்ஸ்மேனை பார்த்துட்ருக்காங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க கேப்பை நான் உங்களுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன்.
ஸ்லிங் பேக் வாங்கி முடிச்சதும் நாங்கள் வந்து ஒரு டிஷர்ட் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம், காட்டன் ஆன். அங்கே ஷாப்பிங் பண்ணப்போ நான் வந்து வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன், ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் அந்த பேகை என் ஹஸ்பண்ட் கையில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண எல்லா பேகையும் அவங்க தான் கையில் வச்சிட்ருக்காங்க. ஸோ அதோட நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஒரு 1.5 hours, ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதோட கிளம்பிட்டோம். வரும்போது பஸ்ஸில் வந்ததுனால போகும்போது ட்ரெயினில் போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து MRT. வழக்கமாக இந்த MRT ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதுவும் வீக்கெண்ட்ஸ்னால் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. யூஸ்வலாக நாங்கள் எப்போ வெளியே போனாலும் வெளியே தான் டின்னர் முடிச்சுட்டு வருவோம். ஆனால் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் வெளியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ ஒரு 2 hours மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் மறக்காமல் ARB ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.